நதிக்கரை கோவில்கள்ல காவிரிக்கரை அழகான ஸ்தலம் ஸ்ரீ படிக்காசுநாதர் கோவில். பக்தனுடைய பசியை நீக்க படிக்காசு வழங்கிய சுவர்ணபுரீஸ்வரர் தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுடைய வறுமையை போக்கி வாழ்க்கையில ஒரு வளமையை கூற்றார் அப்படிங்கிறது தெண்ணம். ஒரு தென்னைகள்லாம் தாலாட்டு பாடக்கூடிய அழகான சோலைகளுக்கு மத்தியில ராஜகோபுரம் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாப்புல பச்சை வயல்களுக்கு நடுப்புற கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்தலம் அரிசில் கரை புத்தூர் அப்படின்னு. அரிசில் ஆற்றினுடைய தென்கரையில இருக்கிறதுனால இந்த பேர் வந்திருக்கலாம். கும்பகோணத்துல இருந்து நிறைய பேருந்து வசதிகள் இருக்கு. நாச்சியார் கோவில் என்னும் சைவ வைணவ ஸ்தலத்துல இருந்து வடமேற்கே 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த அழகாப்புத்தூருங்க கூடிய இந்த அரிசில் கரை புத்தூர் இருக்கு. பெயருக்கேற்ப நகர நாகரிகம் இன்னும் தொற்றிக்கொள்ளாம இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் அப்படின்னு சொல்லலாம். மேற்கு நோக்கி நிற்கக்கூடிய ராஜகோபுரத்தை கடந்து உள்ள போனா பலிபீட்டம், கொடிமரம், நந்திதேவர் அவருடைய உத்தரவை பெற்று சென்றால் பெரிய மண்டபத்தினுடைய மூலவர் முக்கண்ணன் சுயம்புலிங்கமா தனிச்சந்நிதியில மேற்கு திசை பார்த்து இருக்க சிவபெருமான். அதிலும் தாமரை போன்ற ஆவுளையாறுல லிங்கம் தோன்றுவது கண்ணுக்கு ரொம்ப விருந்தா இருக்கு. இந்த ஸ்தல இறைவனான சுவர்ணபுரீஸ்வரர் பொன்னை அள்ளித்தரும் வள்ளலா இருக்க. இந்த பெருமானுக்கு தான் படிக்காசுநாதர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர். அதுன படிக்காசுநாதர் அப்படின்னா திருவிழிமுழலைங்கிற சிவஸ்தலத்துல பஞ்சம் ஏற்பட்டது இல்லையா, அப்பருக்கும் சம்பந்தருக்கும் படிக்காச வழங்கினதும் அப்பதான் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசி மிழலையீர் ஏசல் இல்லையே வாசி தீரவே ஆண்டு பிள்ளை பதிகம் பாடினதும் நமக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வைத்தீஸ்வரன் கோவிலையும் ஒரு ஏழை புலவனுக்கு படிக்காசு தந்ததா வரலாறு உண்டு. அதனால அவர் படிக்காசு தம்பிரான் அப்படின்னே கூப்பிடப்பட்டார். ஆனா அரிசல் கரைப்புத்தூர்ல ஆதிசேவர் குலத்துல எழுந்த அடியவர் ஒருத்தர் தினமும் ஆகம முறைப்படி சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவார். அந்த காலத்துல பஞ்சம் வந்து மக்கள்லாம் பசி நோயால் ரொம்ப நொந்து போன உடனே இந்த ஏழை பக்தர் மட்டும் செல்வத்தை செழிப்பாரா என்ன, இவரும் ரொம்ப சமத்துல இருந்தார், மெலிஞ்சு போயிட்டார். இருந்தும் சிவபெருமானுடைய திருப்பணியை மாத்திரம் விடாம பண்ணின்னு வர நீர் கொண்டு வந்த சிவனை அபிஷேகம் பண்ணி மனமிக்க மலர்களால அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்றார். தான் சாப்பிடுறதுக்கு இல்லாத போது கூட உள்ளம் தளராமல் சிவத்தொண்டு பண்றார். பசியால அவரால் நடக்கவே முடியல, தள்ளாடி தள்ளாடி தண்ணீர் குடத்தை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து சிவலிங்கம் மீது முழுக்காட்டும் போது கைகள்ல வலு இல்ல, இருக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, குடத்தை சிவ சிரசின் மீது போட்டு அப்படியே மயக்கம் போட்டேன். பிறகு உணர்வு வந்து மெல்ல கண் திறந்து பார்த்தா சிவன் தலையில குடத்தை போட்டிருக்கோமே அப்படின்னு நொந்து அழுதார். கருணைக்கடலான பெருமான், அன்பனே விரைவில் மழை பொழிந்து நாடு செழிப்புறும், அதுவரை உன்னுடைய பஞ்சம் தீர நாள்தோறும் இங்கே ஒரு காசு வைப்போம், அதை கொண்டு ஜீவனம் நடத்திக்கொள் அப்படிங்கிற இதை கேட்டு அதனால் பசி தீர்ந்து மற்றவர்களுடன் உதவி பண்றார், சிவத்தொண்டையும் விடாமல் பண்றார். இப்படி பல ஆண்டுகள் வாழ்ந்து அங்கேயே முக்தியும் அடைஞ்சார் அந்த பெரியவர். அந்த அடியவர் வேற யாரும் இல்ல, 63 நாயன்மார்கள் ஒருவரான புகழ் துணை நாயனார். இவரை பற்றி பெரிய புராணம் பாடும்போது அகத்தடிமை செய்யும் அஞ்சனன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்தாட்டுகின்றான், மிகத்தனர் வேதி குடந்தையும் நும் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு நித்தல் படியும் வரும் என்றொரு காசினை நின்ற நன்றி புகழ் துணை கையே புகச் செய்து தந்தீர் பொழியார் திருப்புத்தூர் புனிதரேன். அற்புதமான பாடல். சிவலிங்கத்தின் உச்சியில் குடம்புழிந்த தழும்பு இருக்கு. இந்த திருக்கோவிலுடைய மண்டபத்துல இறைவன் சன்னிதிக்கு பக்கத்துல புகழ் துணை நாயனார் கூப்பின கரங்களோட சிலை வடிவத்துல பக்தியை பறைசாற்றுகிறார். இதே மண்டபத்துல தெற்கு நோக்கிய சன்னிதியில அம்பாள் அழகிய நாயகி காட்சி கொடுக்கிறார். இந்த ஆலயத்துல விநாயகர், முருகப்பெருமான், கஜலட்சுமி, பைரவர், நால்வர் நவகிரகங்கள் விக்கிரகமா அருள்பாலிக்கு. வில்வ மரம் தான் இந்த ஸ்தல விருட்சம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் 3 பேரும் எழுந்தருளி தரிசனம் பண்ணி ஒருவரும் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார்கள். மூவரனுடைய தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த க்ஷேத்திரம். சங்கு சக்கர முருகன், பொதுவா சில கோவில்கள்ல முருகனை வேல் தாங்கியவரா பார்ப்போம், சில க்ஷேத்திரத்துல தண்டாயுதம் தரித்தவரா பார்ப்போம், சில கோவில்கள்ல வில் ஏந்தினவரா பார்ப்போம். ஆனா இங்க வெடிச்சுற்றுல வடமேற்குல தனி கோவில்ல ஓம்னு பிரணவ எழுத்துல 6 முகங்களோட முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்துல இருக்கார். ஆனா அவர் கையில மாமா திருமாலை போல சங்கு சக்கரம் ஏந்தி தோன்றுறது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சி. அங்க வள்ளி தேவசேனா 2 பக்கத்திலயும் இருக்க,
திருமணவரம் கேட்டு வருபவர்கள், குழந்தை பேறு கேட்டு வருபவர்களுக்கு அற்புதமாக திருவருளை ஒரு பொழியக்கூடிய ஸ்தலமா இருக்கு. அவசியமாக இந்த காவிரிக்கரை கஷேத்திரத்தை அவசியம் தரிசனம் பண்ணும் வல்வினை நீங்க பெறுவோம். நதிக்கரை கோவில்களை தரிசனம் செய்வோம்.